வணக்கம். இன்னைக்கு நான் வந்து திருச்செந்தூர் முருகன் அவங்களோட ஸ்டோரி ஒருத்தர் வந்து வணங்குறாங்க, அவரோட ஸ்டோரி பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். அவருக்கு வந்து சுவாமிநாதன் பேர். அவருக்கு வந்து மூணும் பெண், பையன் பிறக்கணும்னு ஆசை. ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டாங்களாம், ஜோசியர் வந்து நீ திருச்செந்தூர் முருகன், வைகாசி விசாகத்தன்னைக்கு நீ வணங்கு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு பௌர்ணமி நிலவெல்லாம் வரும்ல, விசாகம் வந்து பௌர்ணமி வரணும், அது எல்லாமே ஒரே திதியாக வந்தது. அது போயிட்டு தம்பதியராக போய் பீச்சில் குளிச்சுட்டு ஈர துணியோடு போய் திருச்செந்தூர் முருகனை மனசார வேண்டிட்டு, பையன் பிறக்கணும்னு மனசார வேண்டிட்டு இப்போ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நிலவை பார்க்கணும், முருகனை பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுங்கள், மூணு தடவை செஞ்சு நீங்கள் மனசார வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பையன் பிறக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஜோசியர். அதேபடி அவங்க வந்து அதை பண்ணினதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தான். அவன் பேர் வந்து செந்தில்நாதன் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இது முருகனோட கதை. நன்றி, வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஒரு அருள் பண்ண கதை இது.